ஹலோ கே உங்கள் வெங்கி பேசுகிறேன். ஸோ ஒரு ஒரு வாரம் நான் ஒரு ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு உங்ககிட்ட நான் ரீச் ஆகிட்டு இருக்கேன், ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அதுக்கப்புறம் சில சில மோட்டிவேஷன் வீடியோலாம் கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி இன்றைக்கி நான் பேசும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிங்க. கர்ணனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த ஒரு ஒரு கன்வர்சேஷன் ஓகே நம்ம பேச போகிறோம். அதில் ஒரு பெரிய மெசேஜும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே தானங்கள் பற்றி கேள்விப்பட்டப்போ நம்ம பண்ணுறோம். தானத்துக்கு சேர்ந்தது சில பேர் கண் தானவங்க, சில பேர் ரத்த தானவங்க, அன்னதானவங்க எல்லாம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம்னா தானத்தில் சேர்ந்தது அன்னதானம்ன்ற ஒரு டாபிக் பேச போறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பசியில ஒருத்தருக்கு வந்தா உடனே நம்ம வந்து அவங்க கை நீட்டி ஒரு சாப்பாடு போடுறது இருக்கிற ஒரு புண்ணியம் எதுவுமே இல்லைங்க ஓகேங்களா. அதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க. கர்ணன் ஓகே, கர்ணனால நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொடையாளி. கர்ணன் நம்மகிட்ட என்ன இருக்கோ உடனே கை நீட்டி யாராவது கேட்டாலும் உடனே இல்லைன்னு சொல்லாம அவர் கொடுக்குறவர். அது நம்ம மகாபாரதத்திலே நம்ம நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அந்த ஸ்டோரி நம்ம படிச்சிருக்கோம் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஆனால் மகாபாரதத்தை நீங்கள் சீரியல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கர்ணன் பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக தான் காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கர்ணன் வந்து துரியோதன் கூட சேர்ந்து பாண்டவர்கள் கூட சண்டை போட்டு போரில் கடைசியில் அவரே இறந்து போகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் கர்ணன் கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் அவ்வளோவா மகாபாரதத்தை நம்ம நம்ம சீரியல் நான் சொல்கிறேன் பார்க்கும்போது அவ்வளோவா தெரிய வராது. ஆனால் நீங்கள் கர்ணனோட கதையை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கர்ணனோட கொடை வள்ளல்தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படிப்பட்ட கர்ணனுக்கு ஒரு வாட்டி எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகாது. எவ்வளோ அவர் என்ன சொல்கிறது விரும்பி சாப்பிட்ட பதார்த்தங்களை சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக மாதிரி இருக்காது. அவருக்கு எப்போவுமே பசிச்சுனே இருக்கும். அவரோட சொல்வது கிருஷ்ணன் பிள்ளை, கிருஷ்ணா நான் இவ்வளோலாம் நல்ல காரியம் பண்ணுறேன், நிறைய பேர் கொடுக்குறேன், எதுவுமே மனசில் எதுவுமே நான் வந்து ஒரு கொடுக்குறேன்ற ஒரு இது இல்லாமல் கள்ளங்கவடை இல்லாமல் உடனே எடுத்து கொடுத்துறேன் அப்படிப்பட்ட ஆள் எனக்கு ஏன் சாப்பிட்டா வந்து எனக்கு வயிறு ஃபுல்லாக மாட்டேங்க கிருஷ்ணா, அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு என்ன என்ன விளக்கம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. இப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், கர்ணா நீ வந்து எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க, எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ கொடுத்துருக்க, ஆனால் இது வரைக்கும் யாருமே கை நீட்டி சாப்பாடு கொடுக்குற, நீயே யோசிச்சு பாருன்னு சொல்கிறார். அப்போ கர்ணன் திங்க் பண்ணி பார்க்கும்போது கர்ணனுக்கே ஆமான்னு தோணும் ஓகேங்களா. நான் இது வரைக்கும் யாருமே சாப்பாடு கொடுத்துருந்த கரெக்டு அப்படின்ட்டு சரி கர்ணா கிருஷ்ணா நான் இவ்வளோலாம் நல்லது பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு வந்து விடியல் காலமே இல்லையா, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இல்லையா, இதுக்கு வந்து ஒரு மார்க்கம் இல்லையா, ஒரு தீர்வு இல்லையான்னு கேட்பார் கர்ணன். அப்போ கிருஷ்ணன் சொல்வார், சரி கர்ணா இந்த ஆட்காட்டி விரலை எடுத்து உங்களோட வாய்ப்புள்ளவை என்ன ஆகுதுன்னு பாருன்னு சொல்வார். ஆனால் கர்ணனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆள்காட்டி விரலில் வாயில் உள்ள வச்சா என்ன ஆகும் போகுது, சரி ஓகே கிருஷ்ணன் சொல்கிறாரு கேட்போம்னு சொல்லி அவர் ஆள்காட்டி விரலில் வாய்க்குள்ள இருப்பார். வச்ச உடனே கர்ணனோட வயிறு ஃபுல்லாகிடும் ஓகே. அவர் அப்படியே சாப்பிட்ட மாதிரி அவருக்கு ஃபுல்லாகிடும். ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக கேட்பார் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா என்ன நடக்குது, நான் என்னென்னவோ பண்ணேன் எனக்கு வயிறு ஃபுல்லாகிற மாதிரி ஒரு வயிறு நிரம்பின மாதிரி எனக்கு ஆகலை, ஆனால் இந்த ஆள்காட்டி விரலை நான் உள்ளே வச்சோன்னே வயிறு ஃபுல்லாகிச்சு என்ன கிருஷ்ணன் தெரியல அப்படின்னு கேட்பார். இப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு கதையை நினைவுபடுத்துவார் கர்ணனுக்கு. கர்ணா இங்கே பாரு, ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வயசான ஒரு அந்தனர் உங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்து போகும்போது பசிக்காக உங்ககிட்ட சாப்பாடு கேட்டார், நீ வந்து சாப்பாடுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நீ ஒரு நல்ல காரியம் பண்ண, நீ என்ன பண்ணனா நீ வந்து அங்கே பாருப்பா அங்கே ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்தில் வந்து சாப்பாடு போடுறாங்க, அங்கே போனேன் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆள்காட்டி வேலையில் அவருக்கு காட்டி அவருக்கு வந்து நீ அவருக்கு வந்து நீ வழியனுப்பி வச்ச அந்த இடத்துல. ஸோ அதனால் இந்த ஆள்காட்டி விரலுக்கு அவ்வளோ புண்ணியம் சம்பாதிச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த ஆள்காட்டி விரலை நீ வாயில் அடித்த உடனே உனக்கு வந்து உன்னோட வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. அதனால் புரிஞ்சுக்கோக்கன்னா அந்த அந்த அளவு ஒரு அன்னதானத்துக்கு வந்து மகத்துவம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி உனக்கு வந்து பிரஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறது கிருஷ்ணர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அங்கே பாரு ஒரு அண்ணன் ஒரு இடத்துல அன்னதானம் நடந்தது, நீங்கள் போனால் சாப்பாடு கிடைக்கும்னு இப்படி ஒரு விரலை காட்டி சொல்லும்போது அந்த விரலே அவ்வளோ புண்ணியம் சம்பாதிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லி வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுக்கறது அது மாதிரி அன்னதானம் பண்ணால் நம்ம எவ்வளோ புண்ணியம் சம்பாதிப்போம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம், அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட மேலே இன்னும் கொஞ்சம் மேலே முடிஞ்சளவு அன்னதானம் பண்ணிகிட்டே இருங்க. அன்னதானத்தில் விட சிறந்தது எதுவுமே இல்லை. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணனா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் வீடு இல்லாதவங்க, கொஞ்சம் முடியாதவங்க, யாரெல்லாம் கொஞ்சம் வறுமையில் இருக்கவங்களோ அவங்களுக்குலாம் போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ அந்த நல்ல நல்ல சந்தர்ப்ப நாட்டில் நல்ல நல்ல அவங்க ஃபுட்டு அவங்களுக்கு நீங்கள் ஆகாரம் நல்ல பதார்த்தங்கள் அவங்களுக்கு சாப்பிட்ற அவகாசம் அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அப்புறம் எப்பப்போ உங்களால் முடியுதோ ஒரு வீட்டில் வர ஒரு ஒரு விசேஷம், வீட்டில் யாருக்காவது பர்த்டே, பிறந்த நாள், திருமண நாளில் வரும்போது நல்ல நல்ல காரியம் ஆகும்போதுலாம் நீங்கள் வந்து போய் அநாத ஆசிரமங்க இல்லாட்டி ஓல்டேஜ் ஹோமுக்கு முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு இல்லைன்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே வாங்க. ஸோ வீட்டை வந்து யாராவது தேடி வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ புண்ணியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் வீட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் சாப்பாடுக்கு கொஞ்சம் எள்ளு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா காக்கா வந்து சாப்பிடும்போது காக்கா வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய பித்திருக்கள் நீங்கள்
சாப்பாடு போன்ற புண்ணியம் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தவற விடாதீங்க. ஸோ டெரஸில் வந்து நீங்கள் எள்ளு மிக்ஸ் பண்ண சாப்பாடு போட்டிங்கன்னா காகஸ் ஆகும், அதுக்கு நிறைய புண்ணியம் இருக்குது, அது ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாய்கள் தெரு நாய்கள்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் சில வாட்டி இருக்கும். ஸோ அதுக்கு சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க. அதுக்கும் உங்ககிட்ட எது மீந்து போயிருக்கோ அந்த சாப்பாடு போடுங்க. அதுக்கு அப்புறம் பிஸ்கெட் வாங்கி வச்சு பிஸ்கெட்லாம் போடலாம் நாய்களுக்கு. அதுலேருந்து நாய்களோட வயிறுக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணுற உதவியால் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகும். அதுக்கப்புறம் எறும்புங்க வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு வீட்டு மீதான சாதாரண இருந்தால் அப்படியே நீங்கள் அப்படியே பாத்ரூமில் அப்படியே போடுறாமல் அது கொஞ்சம் சக்கரை மிக்ஸ் பண்ணி வீட்டு வெள்ளை எங்கேயாவது ஓரத்தில் எறும்பு வர இடத்துல நீங்கள் அதை போட்டிங்கன்னா அந்த சாதத்தை போடும்போது சின்ன 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 எறும்புகள்லாம் வந்து அந்த சாதத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஒரு எறும்புக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு உயிரினத்துலேயும் ஒரு ஆத்மா இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் அவங்களோட அந்த சாப்பாடு போடும்போது அவ்வளோ எறும்புங்க வந்து சாப்பிடும்போது அவ்வளோ எறும்புங்களோட ஆத்மாவுக்கு நீங்கள் சாப்பாடு போடுவீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்குது. அதனால் அன்னதானத்தில் கிடைக்கிற புண்ணியம் எதுவுமே இல்லைங்க. அதனால் முடிஞ்சளவு அன்னதானம் பண்ண பாருங்க. நம்மளுக்கு கிடைச்சது ஒரு மனிதன் பிறவி, முடிஞ்சளவு நல்லது பண்ணி முடிஞ்சளவு நல்ல கர்மாக்களை சம்பாதிச்சு நம்ம வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழணும். ஸோ கடவுள் அதுக்கு எல்லா விதமான இது நம்மளுக்கு ஹெல்ப்பு நம்மளுக்கும் நம்ம சந்ததிகளுக்கும் கொடுப்பாரு. ஸோ முடிஞ்சளவு அன்னதானம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி என்னோடய ஒரு வாரம் நான் ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஒரு திங்கக்கிழமையிலையும் புதன்கிழமையிலையும் ஒரு வீடியோ நான் போடுறேன், ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறேன். இல்லை இது மாதிரி ஒரு நல்ல நான் கேட்ட உபன்யாசத்தில் கேட்டது, நல்ல நல்ல புத்தகங்களை படித்தது, நல்ல நல்ல ட்ரைனிங்கில் நான் வந்து கேட்ட நிறைய கதைகளை நான் நல்லா தொகுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு வாரம் ஒரு கதையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு ஹெல்த் டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாம் பாருங்கள், அவசியம் பாருங்கள். கண்டினியூஸாக சேனலை பாருங்கள். அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பெல் பட்டன் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போது நான் ஒரு வாரமும் நான் வந்து வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை வச்சு நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அவசியம் பாருங்கள், ஒரு வீடியோவையும் சப்போர்ட் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் கொடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட இன்றும் உங்களோட அன்புக்கு பாத்திரமான உங்களிடம் விடை தருகிறேன். வெங்கி, பாய்.